இப்போல்லாம் யாரும் என்கிட்ட சொல்கிறது இல்லை, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குது, இல்லை நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குது. யூனோ நான் காலையில் எழுந்திருக்கிறேன், கதவை தட்டுறாங்க, வாப்பா கிளம்பலாம், எங்கே போகிறோம், இல்லை அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, இங்கே நிறைய பேர்கிட்ட பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை. ஸோ வளர போகிறேன், ஐம் வார்னிங் யூ. ஓகே, ஒரே நேற்று நைட்லேருந்து யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவர் தானே? ஆமாம், அவர் தான். ஸோ யூனோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ரெண்டு வருஷமும் ஒரு படத்தில் வேலை செஞ்சு, ஒரு ரீமேக்கில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங். இன்னும் இதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மை டீம், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா பேரும் புகழும் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்க்கு தான் வரும் எப்போவுமே. அண்ட் ஆதித்யா வர்மா இஸ் அபவுட் மீ அஃப்கோர்ஸ், பட் அதில் ஒரு 20% தான் நான். ஸ்டார்டிங் ஆஃப் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு ஸ்டார்ட். நான் மனப்பாடம் பண்ணாததுனால கண்ணுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ, எங்கள் அசிஸ்டன்ஸ், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அசிஸ்டன்ஸ் கதிர் மாமா, கலை மாமா, அண்ணன் தம்பி, சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் பிறந்ததுலன்னு எங்களோட தான் இருக்காங்க. மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில், இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ கலை மாமா அதே மாதிரி தான் என்னை இப்போவும் பார்த்துக்கிறாரு. அண்ட் அவர் இல்லாமல்லாம் நன் ஆஃப் திஸ் வுட் ஹவ் பீன் பாசிபிள். டெய்லி அவர் தான் என்னை காலையில் வந்து எழுப்பி விட்டான், கலை மாமா ப்ளீஸ் 5 மினிட்ஸ் கலை மாமா 5 மினிட்ஸ், ஓகேப்பா 5 மினிட்ஸ் இப்போ எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து, யூனோ அதெல்லாம் கிடைக்காது. யூனோ எவ்வளோ பேரை லைஃப்பில் மீட் பண்ணாலும் இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்காது. அண்ட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ சண்டை போட்டுப்போம். அண்ட் படத்தில் அவ்வளோ நடிச்சிருக்காரு அந்த ஆட்டோ சீனில், அவர் தான் வந்து என்னப்பா உச்சா போயிட்டியா அவர் தான் கேட்குறாரு. கரெக்டாக சின்ன வயசில் எனக்கு எப்படி கேட்டார் அதே மாதிரி இப்போ கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் அது ரொம்ப, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். யூனோ அது ரொம்ப ஒரு ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கதிர் மாமா விஜய், மை அசிஸ்டன்ட் விஜய், ஃபர்ஸ்ட் பார்ட் டைம்ல இருந்து. எங்கே விஜய் ஆ இங்கே வாயும் ப்ளீஸ், ஒரு செகண்ட் இங்கே வாயும் ப்ளீஸ் எனக்காக வாயும் விஜய் ப்ளீஸ். எல்லாருக்கும் இவருக்காக ஒரு கைத்தட்டுங்க ப்ளீஸ். என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இவன் என்னோட தான் இருந்திருக்கான். அண்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஆக்சுவலாக அவன் 26 வயசு அவனுக்கு, ஆனால் அவனை ஒரு தம்பியாக நான் பார்த்துக்கிறேன். ஐ ஃபீல் லைக் அ யங்கர் பிரதர். அண்ட் யூனோ படத்தில் நடக்கிற எல்லா விஷயம், அந்த டைமில் வந்த டிப்ரெஷன், எனக்கு என்ன டஃப் டைம்ஸில் நான் வந்தால் என்னோட இருந்திருக்கான். அவன் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான்ப்பா, நீங்கள் ஒரு மணி நாள் வருவீங்கப்பா, நல்லா வருவீங்கப்பான்னு. இவங்க இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. அண்ட் முத்துராஜ் மாமா வண்டி ஓட்டுறவர், அவர் இவரோட சித்தப்பா, அவரும் நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட தான் இருக்காரு. இப்போ நான் இன்டர்வியூஸ் போகிறேன், யூனோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன், அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படியெல்லாம் நடக்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னாச்சுப்பா? சரி, அந்த டிபார்ட்மெண்ட் ஓவரா ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ரதன் சார், நம்ம படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக் அர்ஜுன டி சோல் அப்படியே ரீன்ட்ரெயின் பண்ணுது. பட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக தமிழில் அந்த தமிழ் லிரிக்ஸில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு. அண்ட் அந்த பாட்டெல்லாம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது நம்ம பாடணுமா வாவுன்னு நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்களால தான், சும்மா தே ஹவ் யூஸ் மீ, ஐ அம் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட் இன் திஸ். அண்ட் கிரி சார் ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன், சந்தீப் சார் டிரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த படத்தை. பட் கிரி சார் வந்தோடனே அவரும் சந்தீப் சார் மாதிரிலாம் தாடியை வளர்த்துட்டு தெலுங்குல பேசி, சார் இந்த அர்ஜுன் ரெட்டி சீன் அப்படின்னு ஒரு பேஷனோட பேசுவார். நம்மளும் வாவ், வி ஆர் ஒர்க்கிங் வித் யூனோ த ட்ரூ லெஜெண்ட்ஸ்ன்னு யோசிப்போம். ஹி இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன் அண்ட் அ வெரி குட் டெக்னீஷியன். ஹீஸ் பின் த கோ டைரக்டர் ஆஃப் மெனி good, one of the best Telugu films, and I'm very proud of you sir, because of you today, you know, Aditya Varma, your first film, my first film, this is very special for both of us. It's not normal anga, you know, or a passion oda varavanga da, adu eppadi solradhu, hard work of course is very important, but Giri sir kirukra and the passion, because he's worked on such great films, but today he can say he directed this sir. So thank you sir. Danush, Ravi K sir oda assistant, iniki Ravi K sir represent a vandirukan avala eppadi solradhu. நாங்களும் அவன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் 2 இந்த பாலிவுட் படத்துலலாம் வேலை செஞ்சுருக்கான், சினிமாட்டோகிராஃபராக. ஸோ அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், இவன் முன்னாடி நடிக்கணுமா, எப்படி நடிக்கலாம், ஷிட் ஏதோ ஒன்று யோசிக்க போகிறான், அங்கே அவனுக்கு இருக்கிற காண்டாக்ட்ஸ்லாம் சொல்ல போகிறான், துருவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு. பட் இன்னும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன்லாம் படத்தில் நடிச்சு, ஆக்சுவலாக நானும் அன்பும் அவனும் சீன்ஸ்லலாம் நடிக்கல, அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, எதா எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஷூட் பண்ணோம், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ தனுஷ். ஷௌர்யா,
my best friend in this process, our starting day, and they, you know, what a hard worker. I can't tell you, if he goes on to make movies in this industry, I know because of his hard work, they will become the biggest blockbusters. And I know, don't let me, I'm complimenting you, no? Actually, appa la enakku ella vishayama surprise ah vekkanum solittu padatha pathi pesuvaru but kaata maataru footage en gym trainer kala poi kaamipara see this song that's all avaru vandu solvaru sir neenga Portugal la nadandhu varuvingala endha shot na epo nadandhu neenga eppadi paathinga appa andha mari oru surprise maintain pannona avlo pesa maataru padatha pathi before the movie but Shaurya la nanu avaru like 9 o'clock அவரை கூப்பிட்டேன் நைட்டு 9 மணி அவரை கூப்பிட்டேன் 5 மணி காலையில் வரைக்கும் பேசிட்டு இருப்போம் படம் இப்படி படம் அப்படின்னு தட் மச் வி யூஸ் டு டாக் அபவுட் த ஃபிலிம் இப்படி 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 வரும்னு நம்ம நினச்சி பார்க்கல பட் அது எப்படி சொல்றது வாட் வாட் ப்ரோ வாட் ஆஃப் கோர்ஸ் ஐ கோட் அ கம்ப்ளிமெண்ட் வாட் யோ டோன்ட் இரிட்டேட் ப்ரோ ஐயோ யா யா எங்க இருந்தா என்ன சொல்லிட்டு இருந்த வாட் வாஸ் தி ஸ்டோரி பத்தி சொல்லிட்டு சோ யூ செட் இட்ஸ் a secret between us now it's not a secret anymore see Shaurya is worried that you tell me that he showed you the clips he didn't show me the clips and all padatha pathi pesvaarunga naanu avara bayangaram mokka potittu po phone la for hours but avar illama la this wouldn't have been possible and I'm so happy I met someone like you I'm so close to him he's like a brother to me and you know I love you and anbudas nalla nadichirkar pa okay next chumma vada நம்ம படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட் அன்புதாசன் யூனோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெட்டி பார்க்கும் போது இந்த கேரக்டர் வி ஹவ் டு கெட் த ரைட் பர்சன் ஃபார் மீ நினைச்சோம் அதே மாதிரி கரெக்டாக இஃப் நாட் ஐ கேன் சே திஸ் ஈவன் பெட்டராக அவன் அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருக்கான் அவன் எல்லாரும் அவனை பற்றி தான் பேசுறாங்க என் ஃபேமிலி எல்லாம் த்ரூவ் நீ நல்லா பண்ணியிருக்கடா பட் அன்பு இல்லாமல் திஸ் மூவி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடிச்சிருக்கான் எஸ்பெஷலி அந்த சீனில் நல்ல அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் நீ அந்த இதை எடுத்து அதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு போவான் அதெல்லாம் நாங்கள் அது எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ அதை ஷூட் பண்ணுது அது அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி ரியலாக டச்சிங்காக நானும் அவனும் இல்லை லைக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம் சும்மா போய் அங்கே உட்காந்து டயலாக்லாம் பண்ணுவோம் வி ஹாவ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி நாட் பிகாஸ் வி ஆர் குட் ஆக்டர்ஸ் பட் பிகாஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ நோ ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் நான் கோலமாவை கோக்கிலால அவனை பார்த்தேன் அந்த டைம்ல எனக்கு தெரியும் சே இந்த மாதிரி ஒரு நடிகர் பாலிவுடுக்கு தேவை அப்படின்னு நினச்சேன் ஸோ தேங்க்யூ அன்பு அண்ட் இங்கே ராஜசேகரன் இல்லையா இன்னைக்கு ராஜசேகரன் வந்து ஒரு ஹீரோத்த டைலாக்ஸ் வித் மூவி அவரும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து டைலாக்ஸ் இருந்தாங்க டைலாக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அஃப்கோர்ஸ் தமிழ் பட் அதுக்கு அதை மீறியும் அப்பாவும் அவரும் ஒரு புதுசாக ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஸ்டான்லி கரண் ஷரா வெங்கடேஷ் பார்கவி மேடம் வரல இன்னைக்கு வினோத் அவங்கெல்லாம் சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் நோ வென் யூ டூ அ மூவி பீப்புள் கம் ஆட் டாக்கிங் பட் த ஹீரோ அண்ட் இஸ் ஆக்டிங் பட் சி அட் த எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் இவங்க கொடுக்குற வேலை தாங்க படமே ஷரான்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டு முன்னாடி நைட்டு நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு இருக்கோம் நான் ரெண்டு பேரும் தூக்கம் வரல இப்படி அப்படின்னு ஐ ரியலைஸ் எனக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் அவனுக்கும் அதே மாதிரி இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூ அண்ட் இட்ஸ் ஹிஸ் டெபியூட் டூ தட்ஸ் ஹவு இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஓவர் ஹியர் அண்ட் கரண் வெங்கடேஷ் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் யூனோ அவங்க என்ன சொல்கிறது அவங்க ஒரு எப்பவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி வெங்கடேஷ் சார் அவர் கௌதமேனன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயமும் நான் நிறைய கேட்பேன் நான் இந்த இடா இந்த படம் பார்த்துருக்கேன் அந்த படம் பார்த்துருக்கேன் பட் நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸ்டான்லி இவங்களெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க டப்பிங்கில் ஷூட்டிங்லலாம் நான் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ சாரி பட் இன்னமும் அவரும் எனக்கு இருக்கிற பேஷன் இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே இருக்கிற பேஷன் அவங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இஃப் நாட் மோர் தே ஆல் ஐ நோ ஆர் கோன் பி கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் சம் டே கிரேட் டெக்னிஷியன்ஸ் தே ஆல்ரெடி ஆர் பட் தே கோன் பி மச் பெட்டர் தேங்க்யூ ஃபார் பீங் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நவ் கம்மிங் டவுன் டு த மேன் த மித் த லெஜண்ட் தனுஷ் நன்றி வா உக்கார் இல்லை இந்த படத்தில் வெறும் என் உடலும் வெறும் எப்படி சொல்றதுப்பா ஜீன்ஸ் தலைமுடி இல்லை பாடினா எப்படி சொல்லுவோம் அந்த உருவம் உருவம் உருமா ஒன்று புரிஞ்சிச்சு நான் என்ன சொல்றேன்னா அது நான் ஆக்சுவலாக நான் தியேட்டரில் படத்தை பார்க்கும் போதில் அது ஐம் நாட் எபிள் டு சீ இட் இஸ் மீ ஐம் சீங் இட் இஸ் அப்பா யூனோ ஹவு இட் யூஸ் டு ஃபீல் அங்கே ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதில்
irukkira na nalla nadichirna scenes la pa appa da appa made me do that the scenes I didn't do well no that's my fault that's me appdinu yosikira because enga appa avlo paathu paathu en performance mold pannaar indha padathukaga and eppadi solradhu avaru avaru andha character avlo purinjikittaru adanalada dhaan na ipdi neenga paak indha padatha paakumbodhu you feel that I am in the character because of him actually avaru Aditya Varma என்ன மூலியமா அந்த கேரக்டரை பார்த்தாரு அதே மாதிரி அவர் கண்ணால் நான் அந்த கேரக்டரை பார்த்தேன் எங்கள் அப்பா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது என் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் இந்த படத்தில் அப்படியே தெரியுது அதே மாதிரி அவருக்கு சினிமா மேலே இருக்கிற பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் தெரியும் இட் வில் ஷோ அண்ட் தி சேம் வே நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஒன்று இன்ஸ்பயர் பண்ணிச்சு எப்போ நீ ஆக்டிங் பண்ண டிசைட் பண்ண அந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ யூ கேன் சீ தட் ஐ லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் சினிமா அண்ட் தட் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் ஹீ லவ் சினிமா வென் யூ வாட்ச் திஸ் மூவி எது யா 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 இருப்பா இருப்பா உன்னை பற்றி பேசுகிறேன்ப்பா Let me finish. Like, you guys can't do this and I'm talking. Already I don't buy her and you and keep interrupting. I won't forget anybody. Sorry. எங்கள் அப்பானால தான் இந்த படம் நடந்திருக்கு எங்கள் அப்பானால தான் இந்த படம் எப்படி வந்திருக்கு நான் என் பாயிண்ட் நான் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நல்லா பண்ணாலும் எங்கள் அப்பானால தான் எங்கள் அப்பானால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் என்னால் உங்கள்கிட்டலாம் பேச முடிஞ்சுது இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ரீச் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏன் லைக் யூனோ நிறைய சீன்ஸில் சொல்கிறாங்க த்ரூவ் நீ முன்னாடி பார்த்துலேருந்து படத்துலேருந்து இந்த படம் நீ உன்னை பார்க்கும்போது நீ நல்லா இருக்கும் முடியெல்லாம் செட் ஆகுது ஆக்சுவலாக நான் அவ்வளோலாம் செட் ஆகலை ஆனால் ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து எனக்கு மீசை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கலர் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவார் அந்த அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார் ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல இந்த படத்துக்காக ஸோ தே கேன் மூவ் த ப்ராப்ஸ் இன் ஆல் இஃப் தே வாண்ட் பட் அப்பாவுக்கு அந்த டென்ஷனில் அவரே ஃபர்னிச்சர்லாம் தூக்க அனுப்பிச்சிட்டு இங்கே அங்கே ஃப்ளாட்லாம் ஹி ஸ்டார்ட் மூவிங் இட் ஸோ ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் ஃபிசிக்லி கம்ஸ் டவுன் அண்ட் டஸ் த ஒர்க் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட் அதாங்க அதான் இந்த படம் லைக் என்ன ஹிட்னு சொல்கிறாங்க நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க அது அந்த கிரெடிட் நான் சுத்தமாக எடுக்க மாட்டேன் இன்னைக்கு இட் கோஸ் டு எவ்ரிபடி ஹியர் இட் கோஸ் டு கலைமாமா கதிர் மாமா முத்துராஜ் மாமா விஜய் மை அசிஸ்டன்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அது க்ரூ ஓவர் ஹியர் திஸ் இஸ் ஹூ இட் கோஸ் டுங்க வெறும் ஒரு ஆர்டிஸ்டானால் நான் பண்ணியிருக்கேன் அப்பா பற்றி என்ன சொல்லணுன்னே தெரியல பிகாஸ் இது என் அடையாளமே அது எப்படி சொல்கிறது த்ரூ விக்ரம் தட்ஸ் மை நேம் அண்ட் இன் தேட் I'm glad Dhruv has a small part now but it is all and will always be Vikram and idukapra na padam panvena theriyala enak avlo bayam appa lama na eppadi oru set ku poporennu and avaru avlo input kudupaaru so it became easy for me but without him I'm nothing he's a good actor he's the best actor according to me but he's an even better father and in the padathuka actually na yaro en attack pannanga Instagram la and the opening scene la and the bottle la thookumbodhu oru flight satham varum ஹே வாவ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா என்ன டீட்டெயிலில் தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எவ்ரி ஸ்மால் திங் எவ்ரி ஸ்மால் நாய்ஸ் இந்த மூவி ஆல்சோ அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா விஷயமும் அப்பா வேலை செஞ்சுருக்காரு அண்ட் உடம்பை கொடுத்துட்டு உடலை கொடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு யூனோ ஹி கேவ் இஸ் சோல் ஃபார் திஸ் ஃபிலிம் ஹீ டென்ட் ஒர்க் ஃபார் த பாஸ்ட் 10 months ஹீ இஸ் நாட் பின் டூயிங் ஹிஸ் ஓன் திங்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம ப்ராஜெக்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் அப்படி ஒரு பேஷன் ஆதித்யா வர்மா Aditya Varma will always be special to me because Aditya Varma in my eyes is my dad. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் அவர் வயசில் கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிருப்பார் அந்த படம் எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க இஃப் ஹி வாஸ் 22 அண்ட் ஹி காட் திஸ் மூவி ஹீ குட் ஹவ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் பட் எப்படியோ எனக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் ஐம் ஹாப்பி ஐ யூனோ யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ மேட் யூ ஆல் ப்ரவுட் அண்ட் யூ அப்பா ஐ லவ் யூ தேங்க் யூ எவ்ரிபடி Sorry. Mukesh sir, number producer, ஒரு டப் ஸ்மாஷ் மூலிமா நான் பார்த்துட்டு யூனோ இஃப் ஹி காண்டாக்டட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்னு பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நடந்த விஷயம் அதுக்கப்புறம் அதை யூனோ அதை மறந்துட்டு ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட இந்த படத்தை பண்ணார் ஐட் லைக் டு தேங்க் ஹிம் ஏன்னா அவர் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காது அண்ட் heroine of course Banita has added a very new flavor to this movie nare per solranga
you know, her character is different from Preeti in the other two movies. Yena, there were a new relationship, a new chemistry that worked out. So I'm very happy that she could work on this film. And of course, Priya also. I've been watching her for a long time in her movies. And nammaloda padathula or paattla vandirukangana na romba santoshapadren. It'll always be something I'll remember. And thank you to the press and the media that's here today. You all have been very supportive. And hopefully, I can impress you all because you all are the real, the real deal. So, thank you. Thank you, everybody.